ஹீரோயினுக்கு இங்கே ஃபியூச்சரில் இருக்கவே பிடிக்கல. எப்படியாச்சும் அந்த ஜீசா காடை போய் பார்த்து ப்ரெசென்ட்டுக்கே வந்துடும் நினைக்கிறா. ஆனால் அவளும் அந்த இடத்துல எல்லாமே தேடி பார்க்குறா. அந்த ஒரு பிளேஸே அங்கே காணும். அங்கே ரொம்பவும் மழை வந்ததுனால கேப் பிடிச்சி வந்துடுறா. ஹீரோவும் வெளியிலே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இவளை கூப்பிட்டு, இங்கே பிற நீ மழையில் நினைஞ்சிட்டு வந்திருக்க, உடனே போய் டவல் எடுத்துடைய இல்லாட்டி காய்ச்சல் வந்துடும்னு சொல்கிறேன். உனக்காண்டி நான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு இவளுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. நீ ரெண்டு நாளாக ஆளே சரியில்லை, எனக்கு எதுவும் வேறு பொண்ணு கூட பேசிட்டு இருக்க மாதிரின்ட்டு ஹீரோஸ் இல்லை. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அந்த மாதிரி தான் நான் இப்படி இருக்கேன். இனிமேலும் இப்படிதான் இருப்பேன். எனக்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் நிறையா ஒர்க் பண்ணுன்ட்டு அவள் ரூமுக்கு போகிறேன். அதனால இவர் ரூமுக்கு போய் அவள் கதவை லாக் பண்ணிட்டு ஓப்பனே பண்ண மாட்டா. ஹீரோவும் ரொம்ப நேரமாக நின்றுட்டேன். ஹீரோயின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல பேமும் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ரெண்டு நாளாக ஏதோ மாதிரி நடந்துட்டு இருக்கா, என் கூட சரியாக கூட பேச மாட்டேன், என்னை அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லவும் அவனும் அப்படிதான் சொல்கிறான். இங்கே அவள் ரெண்டு நாளாக ஏதோ வேற உலகத்துலேருந்து வந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. அவளை அநேகமாக சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போகணுன்ட்டு அவன் சொல்லிட்டு வச்சிடறான். ஹீரோயின் மலையில் நினைஞ்சனால அவளுக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கும், முடியாமல் இருப்பா. அந்த சத்தம் கேட்ட ஹீரோ இவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். அடுத்த நாள் காலையில இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரெஸ்ட் எடுத்திருக்கான்னு ஹீரோ தான் எல்லாமே சமைச்சிட்டு இருக்கான். இவளுக்கு சாப்பிடுறதுக்கு கஞ்சி சாப்பாடு சைட் டிஷ் எல்லாமே செஞ்சுட்டு வந்து கொடுக்க, இவ இதை பார்த்தே இன்னும் இவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்க, நல்லா டெலிஷியஸா தான் இருக்கு நீ சமைச்சிருக்கதேன்னு சொன்னதும் இவன் கண்டிப்பா டெலிஷியஸா தான் இருக்கும், ஏன்னா என்னோட லவ் அன்பு எல்லாத்தையுமே போட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன் உனக்கு அப்படின்லாம் சொல்றதை கேட்டு ஹீரோயின் மைண்ட் வைஸ்லயே இவன் வேற பாச மொழியா புளியறானே, இவனோட இம்சையில இருந்து முதல்ல தப்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி வந்திருக்கும், இது என்ன இவ கேக்குறப்ப இவங்க அப்பா தான் இவனுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. இவனும் இந்த போட்டோ காமிச்சிட்டு, எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா தாஜ்மஹாலுக்கு போகணும்னு ஆசை, ஆனா கடைசி வரைக்கும் அவங்களால அங்க போகவே முடியல. எங்க அப்பா இப்ப இந்தியா போயிருக்காரு, அங்கிருந்த தாஜ்மஹால போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு, எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின், உங்க அம்மா அங்க யார் இல்லைன்னு சொன்னது, இதே இடத்துலதான் உங்க அம்மாவும் இருக்காங்க, உங்க அப்பா கூட தான் எப்பயுமே இருப்பாங்க, உண்மையான அன்பு இருக்க வரைக்கும் அவங்க எங்க போனாலும் சரி கடைசி வரைக்கும் கூட தான் இருப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்ற. ஹீரோ ஒரே லவ்வோட இவளை பார்த்துட்டு இருக்கான். ஆபீஸ்ல அந்த வில்லனும் இம்ட வந்து பேசிட்டு இருக்கான். உனக்கு தெரியும்ல அங்க நடந்த விஷயம் எல்லாம், ஹீரோயின் டியோவை வந்து சீஃப் எடிட்டரா ஆக்குறதா பேசிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் அவளோட ரிலேஷன்னாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவை தான் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டா, இப்ப இந்த சீஃப் எடிட்டர் போஸ்ட் என்கிட்ட இருந்து தட்டி பறிக்கவே விட மாட்டேன், அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு இவன்ட்டு கேக்குறா. கண்டிப்பா நான் ஒன்னே தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளை அந்த போட்டோகிராஃபர்ட இன்டர்வியூ பண்ண விட்டாதானே இதெல்லாம் நடக்கும், நம்ம எப்படியாச்சும் அதை தடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இம்மும் அந்த மேனேஜரோட பிஏவை கைக்குள்ள போட்டுக்கிறா. நீ மட்டும் அவ பேசுறதெல்லாம் என்கிட்ட அப்பப்ப இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இரு, நான் அந்த சீஃப் எடிட்டர் பொசிஷனுக்கு வந்தோடனே உனக்கு ஒரு நல்ல போஸ்டர் போட்டு தரேன்ட்டு இவட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட, நீ மேனுஸ்கிரிப்ட் பண்ணது கரெக்டாவே இல்ல, அதனால எனக்கு அந்த கண்டென்ட் நீ மறுபடியும் எடிட் பண்ணி கூட இன்னைக்கு அப்படின்னு வேணும்னே வேலை வைக்கிறா. ஹீரோட ஸ்கூல்ல ஒரு பையனோட அப்பா இருந்திருப்பாங்கல்ல, அந்த பையனை கூப்பிட்டு பேசுறான். இங்க எல்லாருமே உன்னை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரையான்னு, ஆனா நான் அதை பத்தி நம்பல, அந்த விஷயத்தையும் நான் கேட்க விரும்பல, நீ எந்த பேட் இன்டென்ஷனோடையும் அங்க போலன்னு மட்டும் எனக்கு சொல்லு, அதுவே போதும்னு கேக்குறப்ப அவனும் அப்படிலாம் இல்ல சார், நான் எந்த தப்பான எண்ணத்துக்காண்டியும் அங்க போவே இல்ல, அவனும் நீ பாத்து ரெண்டு போறான். வீட்டுல இவங்க பாட்டிட்ட கேட்டுட்டு இருக்கா, எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க, இவனை போய் எப்படி நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன், இவ்வளவு ஹைட்டா கரடி மாதிரி இருக்கானே, இவனையா லவ் பண்ணிட்டு இருக்கேன்லாம் புலம்பிட்டு இருக்கா. இவன் அந்த போட்டோகிராஃபரோட இன்டர்வியூ இதெல்லாம் சில பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேக்கும்போது, ஆமா இவரை தான் நான் இன்டர்வியூ எடுக்க போறேன், இதுல மட்டும் நான் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன்னா என்ன சீஃப் எடிட்டர் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லும்போது, என் ஒய்ஃப் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு மறுபடியும் இவளை கட்டி பிடிக்க போறான். ஒரு டாக்டர் இன்டர்வியூ பண்றதுக்கு இவ ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா, அங்க அந்த சார்லி இருக்கான்னு இவளுக்கு தெரியும். இவனும் இவளோட பேர்லாம் கேட்டுட்டு, உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்குன்னு கள்ள போட்டு பேசிட்டு இருக்கான். வேணும்னே, ஆமா உன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு மறந்துடாத, போன் பண்ணி சொல்லிருந்தா ஞாபகப்படுத்துறாங்க. ஹீரோயின் வர மனசுல, இப்பதான் இவனை பிக்கப் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள டிராப் அவுட் பண்ணி விடுறாங்களேன்னு கார்ல ஹீரோயின் திட்டிட்டே பேசிட்டு வராங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டீச்சர் சாங் மாதிரி அழகாவும் அறிவாவும் நீ யாரையுமே பார்க்க முடியாது, நீ என்னன்னா இவனை பத்தி சைட் அடிச்சுட்டு இருக்கேன்னு திட்டும்போது, இவளும் எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, ரொம்ப ஹைட்டா இருக்கான், எமல் அக்கறை எடுத்துக்கிறேன்ட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றான், அதை கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், எப்போ பாரு என் பக்கத்துலேயே வந்து கிஸ் பண்ணிட்டே வேற இருக்கான், இதெல்லாம் என்னால் டாலரேட்டே பண்ணிக்க முடியலன்னா இவ பழம்புறதை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. இவளோட பாட்டியும் வீட்டுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு பாரு உன்னோட பாட்டி நான், நீ ஃபியூச்சருக்குலாம் வந்திருக்குன்னு சொல்ற, என்னால் அதை நம்ப முடியல, இருந்தாலும் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னா அவன் எவ்வளோ நல்லவனா இருந்திருப்பான்னு யோசிச்சுக்கோ, இதுக்கு மேலே ஓ இஷ்டன்றாங்க. ஹீரோயின் மூடை ஸ்பாயில் பண்ணாதான் அந்த இன்டர்வியூ எடுக்க முடியாதுன்ட்டு வேணுனே அந்த இம் இருக்கால ஹீரோட ஸ்கூல் முன்னாடியே காரை நிப்பாட்டி விட்டுட்டு, என்னோட கார் கரெக்டா உங்க ஸ்கூல் முன்னாடியே பஞ்சர் ஆயிடுச்சு, என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போறையான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் வெளியில வரான். இவ என்னால இங்க ரொம்ப நேரம் நிக்கவே முடியல, நானும் கூடயே வரட்டா ஸ்கூலுக்குள்ள, இங்க எனக்கு நிக்கிறக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னதுமே இவனும் கூட்டிட்டு போறான். அங்க அந்த கேன்டீன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இவ யாரு புதுசா, ஒருவேளை டீச்சருக்கும் இவளுக்கும் கள்ள தொடர்பு இருக்குமோன்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுல இவன் தான் நமக்கு சமைச்சு தருவான்ல, ஆனா இன்னுமே ஆள காணமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கால் பண்ணி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கூட தானே இப்ப ஹோட்டல்ல சாப்பிட போயிட்டு இருக்கேன், என் மேல கோவம் இல்ல உனக்குன்னு கேக்குறப்ப, உன் மேல எனக்கு என்ன கோவம், நீ எப்ப வேணாலும் வண்ணு
கட் பண்ணிடுறா. ஹீரோவும் அந்த இம்ம வீட்டுல டிரா பண்ணிட்டு போகும்போது, இம் இருக்கால அவ வேணும்னே ஹீரோயினுக்கு போன் பண்ணி, உன்னை சிரமப்படுத்தினதுக்கு ரொம்ப சாரி, உன்னோட ஹஸ்பண்ட நான் தான் கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டு போய் விட சொன்னேன் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வந்தோம்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு, என்கிட்டயே இந்த பக்கி போய் சொல்லி இருக்குன்னு. இவ கோச்சிட்டு இவ பாட்டி ரூம்லயே போய் தூங்கும் போது ஹீரோ வந்து கதவு தட்டுறான், என் மேல உனக்கு கோவமா கதவை தரேன்ட்டு. பாட்டியும், ஏன் அவன் மேல உனக்கு பொசசிவ் ஆயிடுச்சு என்னன்னு கேக்கும்போது, அவன் மேல எனக்கு பொசசிவ்ல இல்ல, யார் கூட போயிருக்குன்னு உண்மையை சொல்லியிருக்கணும்ல, அவன் என்கிட்ட பொய் சொன்னதான் எனக்கு பிடிக்கலன்னு இவ சொல்றான். நீங்க மட்டும் கதவை திறந்தீங்கன்னா அவ்வளவுதான்ட்டு அவங்களே திட்டிட்டு படுக்கிறா. இவ அடுத்த நாள் ஆபீஸ் போறப்ப ஹீரோட்ட, இங்க பாரு, உன் மேல எனக்கு ஒரு பொசசிவ் கிடையாது, நீ பொய் சொன்னது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல, நீ அந்த இம்ம எங்க வேணாலும் கூட்டிட்டு போய்க்கோ, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவும் ஸ்கூலுக்கு போற லேட் ஆயிடுச்சுட்டு ஆப்ரனோடய கிளம்பிடுறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், உங்களை எவ்வளவு வாட்டி ப்ராப்பரா யூனிஃபார்ம் போட சொல்லியிருக்கேன், நான் எப்பயுமே கரெக்டான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன், இனிமே யூனிஃபார்ம்ல ஒழுங்கா போட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் நம்மளை பத்தி சிரிச்சுட்டு இருக்காங்கன்னு பாக்குறப்பதே தெரியுது, ஆப்ரன் இவன் போட்டிருக்கான்னு. ஐயோ அசிங்கமா போச்சு, ஓடுறா ஓடுறான்ட்டு ஓடுறான். கேண்டீன்ல அந்த டாரான்ற டீச்சரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட வைஃப் ஃபர்ஸ்ட் மாதிரி எல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு பொசசிவா இருப்பாங்க, இப்ப எல்லாம் அந்த மாதிரி இல்ல. நம்ம டீச்சர் தாராவுக்கும் ஹீரோவை பிடிக்கும், ஏன்னா அவங்களும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லும்போது அந்த தாராவும் வைக்கப்பட்டுட்டே, நீங்க வேற சும்மா இருங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு வைக்கப்படுது. இவங்க கிளீனிங் பண்றவங்க கிட்ட அட்ரஸ் கேட்டிருப்பல, அந்த டெம்பிள் பக்கத்துல இருக்க ஷாப், அங்கதானே இவளுக்கு இப்படி ஆயிருக்கும், எனக்கு இதை பத்தி நியூஸ் கிடைச்சது, என் ஃப்ரெண்டோட 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 ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளவு கேக்குற அந்த ஃப்ரெண்டோட 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 அட்ரஸ் எனக்கு கொடுங்கன்னு. அவங்க போய் சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போனவங்க எல்லாம் செத்துருவாங்களா, இப்ப நானும் ஒரு நாள் செத்துருவனும்னு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போய் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சீசா ஃபயர் ஷாப் பக்கத்துல தானே காடஸ் சீசாவே வச்சிருந்தாங்க, அந்த இடத்தையே என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு இவ்வளவு மலையில நினைச்சிட்டே பாத்துட்டு இருக்கா. ஹீரோ கூட ஒர்க் பண்ற ஸ்கூல் டீச்சரும் பாத்துறான் இதெல்லாம், இவ்வளவு இன்னுமே காணோன்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த, ஏன் இவ்வளவு லேட்லாம் கேக்கும்போது, இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், என்னால சொல்ல முடியாதுன்ற. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டும் போன் பண்ணி சொல்றான், உன் வைஃப் இந்த இடத்துல பார்த்தேன்னு. இதை பத்தி ஹீரோ வந்து கேக்குறப்ப, என்ன எல்லா இடத்துலயும் ஸ்பை வச்சிருக்கேன்னு திட்டிட்டு இருக்கா, நீ ஏதோ மலையில அங்கேயும் அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு இருந்தேன்னு சொன்னான், அதனாலதான் கேட்டேன், ஏன் கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னா அப்படி என்ன விஷயம்னு கேக்குறான். இவ ஒரு பெரிய போட்டோகிராஃபர் இன்டர்வியூ பண்றக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாள், அவங்களை மீட் பண்ற சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு இன்விடேஷன் வச்சிருப்பா. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளும் அந்த இடத்துக்கு தெரியாம மார்வேஷத்துல போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. டீச்சர் டாராவும் அந்த கூட கேன்டீன்ல ஒர்க் பண்றவங்க மறுபடியும் அந்த ரோசஸ் எல்லாம் கொடுக்க வந்திருக்காங்க, நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுதான் போகணும்னு எல்லாம் பேசிட்டு இருக்கா. அந்த கேன்டீன்லயோ சாப்பிடலாமே போகும்போது டீச்சர் டாராக்கு இதுல விஷயம் இல்ல, எனக்கு இப்ப ஒர்க் இருக்கு, நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம்னு கூட்டிட்டு போயிடுறா. இவ்வளவு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டதும், ஹீரோ கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவரை விரும்பினது உண்மைதான், ஆனா இப்ப ஹீரோக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால நானும் அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க பாட்டியும் திட்டிட்டு இருக்காங்க, உன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இன்சல்ட் பண்றதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீயே இப்படி எல்லாம் மாறிட்டேன்னு திட்டும் போது, எனக்கு அவனை சுத்தமாவே பிடிக்கல, நான் தான் சொல்றேன், நீ நான் 3 வருஷம் ஃபியூச்சருக்கு வந்திருக்கேன்னு நீங்க தான் நம்பவே மாட்டீங்க, இவன் என்னோட டைப்பே கிடையாது, அந்த டீச்சர் டாரா கூட பேசாம சேர்த்து வச்சிடலான் இருக்கேன், இவன் கூட சீக்கிரமா டைவர்ஸும் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பாட்டியும் இவங்க ரூம் லாக் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, இவ வந்துடக்கூடாதுன்னு. இவ தட்டும் போது நிப்பி உன் ஹஸ்பண்ட் கூட படுத்துங்கன்னு திட்டுறாங்க, நம்ம நாளையெல்லாம் அங்க போக முடியாதுன்ட்டு இங்கே சோஃபால அவ படுத்து தூங்குவா. அடுத்த நாள் ஹீரோ இவளை எழுப்பி விடாமையே போயிருவான், இவ ரொம்ப லேட்டா எந்திரிச்சுட்டு அந்த கரடி நீ எழுப்பி விடாமையே போயிட்டான் பாரு, நீ வேணும்னு ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு அவனை திட்டிட்டே போற, உன்னோட ஹஸ்பண்ட்னா இந்த சாண்ட்விச் உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கான், ஒழுங்கா இதை சாப்பிட்டு போன்னு இந்த பாட்டி கொடுக்குறாங்க. ஹீரோ கூட ஒர்க் பண்ற அந்த ஃப்ரெண்டுக்கும் டாராவை ரொம்ப பிடிக்கும், அவளை நான் ரொம்ப லவ் பண்றேன், எப்படியாச்சும் என்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது, நீ அவளை உண்மையா லவ் பண்றேன்னா நீ தான் ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்றான். அந்த ரெண்டு பசங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதுல வேணும்னு ஒரு பையன் இன்னொரு பையனை கிண்டல் பண்ணி அடிச்சுட்டு இருப்பான். இதை கேட்க வரும்போது ஹீரோயும் உங்களுக்குள்ள இருக்க சண்டையை தடுத்து விட்டு இவன்ட்டு ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு திட்டுவான். அந்த பையனையும் தனியா கூப்பிட்டு பேசுறான், உங்க அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தேனா எப்படி உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், உனக்காண்டி தான் அதுல ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அந்த பையனும் சாரின்னு கேட்டு, அந்த பையனும் இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் சார், ரொம்ப சாரின்னு கேட்டு கிளம்புறான். அந்த போட்டோகிராஃபரை இன்டர்வியூ எடுக்கிறக்காண்டி எப்படியாச்சும் போய் நைஸா அவர்கிட்ட பேசணும்னு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி போட்டு போறாங்க. நைட் நாங்க வரக்கு லேட் ஆகும், நீ தான் பாட்டியை பாத்துக்கணும்னு அந்த பையனையும் விட்டுட்டு போறான். அந்த இடத்துக்கு இம்மும் அந்த இன்னொரு பியும் வந்திருப்பாங்க இவளை நோட்டை விடுறதுக்கு. இவங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுமே அந்த போட்டோகிராஃபர் வந்துருவாரு, உடனே அவர் போய் பார்த்து பேசணும், இவ்வளவு ஓடுறா, இப்படிலாம் நீ ஓடி போய் கேட்டதுமே அவர் கொடுத்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றான். அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது இவங்களும் நடுவுல வந்துட்டு, இந்த ஸ்கூல்ல நாங்க ஒண்ணு கிராஜுவேட் பண்ணல, நாங்க சும்மா அப்படி வேஷம் போட்டு வந்திருக்கோம், ஆக்சுவலா நாங்க சீசன் பத்திரிகையில இருந்து வரோம், உங்க இன்டர்வியூ எங்களுக்கு வேணும், நீங்க எங்க பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்ல கேட்டுட்டு இருக்கா. இவருக்கும் ஹீரோவை பத்தி தெரியுது, உங்க அப்பாவை நான் போன வாரம் கூட பார்த்தேன் எல்லாம் பேசிட்டு இருக்காரு, என்னதான் நீங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் என்னால யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்க முடியாது, நீங்க கிளம்பலான்ட்டு போறாரு. இதை பார்த்து இம்மும், எனக்கு தெரியும் இந்த ஆள் யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்ட்டு, நம்ம இங்க நிக்கிறது இனிமே வேஸ்ட் தான் கிளம்புறாங்க, இவர்கிட்ட எப்படியும் இன்டர்வியூ வாங்காம விடக்கூடாதுன்னு அவரை போய் பின்னாடி துரத்து துரத்து கேட்டுட்டே இருக்கா. இவ்வளோ இவர் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஐஸ் வச்சுட்டு கை கால் அமுந்து விட்டு பேசிட்டு இருக்காங்க, அப்படியும் இவர் ஒத்துக்கவே இல்லை, காரை எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு இன்டர்வியூ கொடுத்தா
நான் உங்களை விடுவேன்ட்டு இவ்வளவு கார் மேல ஏறிட்டு இறங்கவே மாட்டா. இவரும் காரை விட்டு வந்து உங்களுக்கு என்னால இன்டர்வியூ கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும் அந்த மேனேஜர் தான் உங்களை அனுப்பி விட்டுருப்பான், அவளையே வந்து என்கிட்ட பேச சொல்லுங்கன்ட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுமே அந்த பையனுக்கும் ஹீரோ காசு கொடுத்துட்டு, இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, ரொம்ப இருட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போக வேணான்னு இங்கேயே தங்க சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில இவனோட ஆண்டிய பார்த்து பேசுவான், இந்த மாதிரி அந்த போட்டோகிராஃபர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்ட்டாரு, நீங்க வந்தாதான் இன்டர்வியூ கொடுப்பேன்ல சொல்றாரு, நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கும்போது, நான் ஏற்கனவே உன்னோட ஒய்ஃப் கண்டி அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன், ஆல்ரெடி நான் அவ பக்கம் தான் இருக்கேன்லாம் பேசிட்டு இருக்காங்க, இப்ப போய் நான் அவளுக்கு இதுலயே ஹெல்ப் பண்ணனா ரொம்ப நெப்போட்டிசம் நடக்குதுன்னு பிரச்சனை ஆயிரும், என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு வரப்போற வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாய்ஸ் ஆஃப் ஏப்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பட்டனும் தட்டி விட்டுருங்க. டாடா, பை பை.